श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः श्रीमते भगवदेवाचार्य महादेशिकाय नमः श्रीमते भगवद्भूषण महादेशिकाय नमः श्रीतरंगभगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः శ్రీమత్సేగోదాయై నమః శ్రీరంగనాయిక సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదుకాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి నమస్సదసే ఇప్పుడు ఆస్తికాలోడే నాం కలందు స్వామి దేశికనుడయ్య அற்புதமான கிரந்தமான பாதுகாச கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கோம். ஞாயிற்றுப்பர்யந்தம் புஷ்பபத்ததியிலே ஒரு 10 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னொரு 20 ஸ்லோகங்கள் விஷயம் அதில் இருக்குது. யதாமதி இன்று சபையில் விண்ணப்பிக்கலாம் அடியன்று. முதல்ல இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தாலே உனக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மனசால் நினைச்சாலே அவருக்கு பாதுகையினுடைய அனுகிரகமானது ஒரு கற்பவட்சத்தின் புஷ்பங்களை சூட்டி கொண்டிருக்கும் கீட்டங்களால் தேவதைகள் காலில் விழும்படியான பட்டம் வருகிறதுன்னு சாய்ச்சர். தேவதைகள் கூட வந்தும் பாதுகா சேவனுக்கு சேவகம் பண்ணுவா அப்படின்றதான் உட்கருத்தாக அந்த 330 ஸ்லோகத்திலேயே அமைந்தது. அதை விட இன்னும் அற்புதமான ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அஸ்புஷ்டதோஷமரிமத்தனமலங்கனஞ்சி அசாபசேயமகிலம் புருஷார்த்தவர்க்கம் திஜம் ஜனார்த்தன பதாபனிசாதகானாம் தொய்யா பிதாசு மனசகசா பலந்தி அப்படின்னு சாச்ச. என்னன்னா பாதுகாதேவிக்கு கஷ்டன புருஷகா யாராவது பக்தியோட புஷ்பம் சமர்ப்பிக்கிறா அவர்களுக்கு இந்த தேவியானவள் குற்றமில்லாத ஒருவித குற்றம் இல்லாத சகல புருஷார்த்தங்களையும் அதிசீக்கிரம் ரொம்பவே இமீடியட்டாக கொடுக்கும்படியாக பண்ணுறா. இதில் என்ன ஆச்சரியம்னா அவள் சமர்ப்பிக்கிறது ஒரு புஷ்பம்தான், ஒரு மல்லி புஷ்பமோ ஒரு வேறு ஏதாவது தாமர புஷ்பமோ இல்லை ரோஜா புஷ்பமோ சமர்ப்பித்து ஒரு பழத்தை அபிஷேகம் பண்ணுறான்னு வச்சுக்கோமே. ஆனால் அந்த பாதுகாதேவி அவள் புனகா திருப்பி அந்த ஜீவாத்மாவுக்கு பண்ணுகின்ற அனுகிரகமானது எப்படி இருக்குன்னு தேசிகன் சாய்க்கிறார். எப்படின்னா ஒரு பழத்தை கொடுக்குறா, அவளுக்கு பலவிதமான புஷ்பங்களையும் பழங்களையும் கொடுப்பதாக கை கட்டும்படி இந்த ஆச்சரிய சேஷ்டிதையான இந்த பாதுகாதேவி பண்ணுறாள். ஒரு புஷ்பம் கொடுத்துறா, தர்மார்த்த காம மோட்சம் என்பதற்கான 4 விஷயங்களையும் இந்த தேவி கொடுக்குறா அவளுக்கு. அப்படின்னா அதாவது செடியை விட்டு பிரியாத புஷ்பம் பலவிதமான பழங்களை உடனே கை கட்டும்படி பண்ணுறாளாம். அவள் இவள் சமர்ப்பித்தது ஒன்று தான், அதன் பலனாக ஆஸ்திகாலுக்கு என்ன கிடைச்சது பாதுகாட்டேன் அப்படின்னு பார்த்தாக்க நானாவித புஷ்பங்கள் கிடைக்குது, நானாவித பழங்கள் இவளுக்கு சீக்கிரத்தில் விரைவிலே கை கட்டும்படியான ஒரு ஸ்திதியை இந்த பாதுகாதேவி ஹஸ்தாபசேஜம் அகிலம் புருஷார்த்த வர்க்கம்னு சாஜர் சுவாமி பேசுகிறேன். அப்படி பண்ணுறாளாம். அப்படின்னா ஒரு புஷ்பத்துக்கே இவ்வளோ இதுக்குன்னா நித்தியம் நித்தியம் நம் பாதுகா ஆராதனம் பண்ணிட்டு வந்தாக்க நமக்கு என்ன விதமான அனுகிரகங்கள் கிடைக்கும்னு நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா. அது மாதிரி இன்னொரு விஷயம் சாய்ச்சார். பெருமாள் வந்து மருத்துவனான இந்த மாமணிவண்ணன்னு பேர். அது சமாச்சாரமாக ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். தொய்யர் பிதானி மனுஜைர் மணிபாத ரக்ஷே துர்வாங்குரானி சுலபான்யதவா துளசியா சாராதிகா சபதிரங்க நரேந்திர சக்யா சம்சாரநாகமதனௌஷதயோ பவந்தி அப்படின்னு சொல்ல சம்சார நாகமதனவு சதையோ பவந்தி. அதாவது இந்த பாதுகா சேவகர்கள் இருக்காளே பயபக்தியோடு இந்த பாதுகைக்கு யதாசக்தி அவளுக்கு என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ என்ன
துளசி கிடைக்கிறதோ அருகம்பொல் கிடைக்கிறதோ அதை கொண்டு பெருமாளிடத்தை சமர்ப்பிக்கிறா, பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறா. அவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு கிடையாது. இது எப்படி சுவாமி? பாதுகைக்கிட்ட வந்து துளசியோ ஒரு புஷ்பமோ சமர்ப்பித்தா எப்படி இது வந்து மறுபிறவி இல்லாமல் இருக்கும்னு சாதிக்கிறார்? அதுக்கு தேசிகன் அற்புதமாக ஒரு விஷயம் சாதிச்சார். அந்த என்னென்னா, இந்த பிறப்பாகிய சேஷம் பாம்பு நம்மளை மாதிரி சாதாரண மனுஷால் சுற்றி வந்து கர்மா என்ற ரூபத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு. புனப்புனகா இந்த கர்மா என்ற பாம்பு நம்மளை கடித்து நம்ம வந்து புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதித்த மாதிரி மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து இப்படி எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து பெருமாள்கிட்ட போய் சேர முடியாத ஸ்திதி இருக்குது. இப்போது இந்த கர்மா என்ற பாம்பு நம்மளை கடிச்சது, அவருக்கு வச்ச பச்சிலை போடணுமே, அந்த விஷம் நீங்கிறதுக்கு ஒரு பச்சிலை போடணுமே, அது எதுன்னு கேட்டாக்கா, இந்த பாதுகையினுடைய திருவள்ளியை சமர்ப்பிச்சதான துளசி தளம் இருக்கு, அந்த தொயாபிதானி மனுவ மனுஜைரு மணிபாத ரக்ஷே துர்வாங்கிரானு சொலபான்யதவா துளசியா அப்படின்னு சாச்சார். அந்த பாதுகையினுடைய திருமேனியப்பட்ட துளசியானது இந்த சம்சாரம் என்ற பாம்பு கடிக்கு ஒரு பச்சிலையாக இருக்கு அப்படின்னு. பச்சிலை போட்டால் போருமா சுவாமி அப்படின்னா, இல்லை அது மருந்து. அந்த மருந்தை உள் செலுத்தி இந்த சம்சாரம் என்ற பாம்பை ஒழிச்சு கட்டுறதுக்கு, விஷத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுறார், ஒரு புருஷன் தேவைப்படுறார், ஒரு டாக்டர் தேவைப்படுறார் இல்லையா? அந்த டாக்டர் யாருன்னா அவர் தான் ஸ்ரீ ரங்கநாதன் சாய்கிறார் அந்த இடத்துல. அப்படி இந்த பிறப்பு என்கிற பாம்பு நம்மளைப் போல சேத்திர வர்க்கத்தலை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்கு இந்த திருத்துழாய், எந்த திருத்துழாய் அந்த பாதுகையில் திருவடியிலே பட்டதோ அவைகள் இந்த பாம்பு கடிக்கு பச்சிலையாய் மாறி அதை வைத்தியத்தை பரிபூர்ணமாக குணம் செய்வதானது ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஷயமாக இருக்கு, அவன் சக்தியினாலே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உயர்ந்த பச்சிலை தான் இந்த துளசி அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் இந்த பாசுரத்தில். அதான் எருத்து கொடியுடையானும் பிரமணம் இந்திரனும் மற்றொருத்தரம் இப்பிறவையண்ணும் நோக்கி மருந்தருவாரும் இல்லை மருத்துவனா இந்த மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிடம் சோலையந்தா என்று பெரியாழ்வார் சாதிச்சாரே, அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் வந்து இந்த புஷ்ப பத்தத்திலே வச்சிருக்கார். அப்படின்னா இந்த துளசியினுடைய மகிமையை காட்டுறார். துளசியோர் பச்சிலையாய் நம்ம சம்சாரம் என்ற பாம்பு கடிக்கு துளசி வந்து ஒரு பச்சிலையாய் இருக்கு. இந்த பச்சிலையை நம் உள் செலுத்தி சம்சாரம் என்ற அந்த பாம்பை நம்மகிட்ட நீக்கணும்னாக்கா அதுக்கு மருத்துவன் நின்ற மாமணிவண்ணனான ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஷயம் தேவைப்படுறது, அவனுடைய அனுகிரகம் தேவைப்படுறதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து இங்கே சாய்க்கிறார். இன்னொரு இடத்துல சாய்ச்சார், என்னடான்னா எத்தனையோ மகாராஜாக்கள்லும் ரங்கநாதனுக்கு வந்து நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கா, அவளுடைய ஐஸ்வர்யத்துக்கு தகுந்தவன் நித்தியம் பலவிதமான புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறா பெருமாள் திருவடியில். அவள் நினைச்சானாக்கா சொன்னத்தாலே புஷ்பம் பண்ணி சமர்ப்பிக்க முடியும். அப்படி இப்படிப்பட்ட படா படா மகாராஜாக்கள் எல்லாரும் தாங்கள் சக்திக்கு தக்கபடி சொர்ணத்தினாலே புஷ்பம் செய்து ரங்கநாதனுடைய திருவடியில் சாத்தி பாதுகையில் சாத்தி ரொம்ப சந்தோஷப்படுறா. அது அந்த ஸ்வர்ண புஷ்பமானது மஞ்சள் கலரில் இருக்குது. சரி, இப்போது எம்பெருமானின் பிரதம பக்தன் என்று சொல்லப்பட்டதான சங்கரனார் சிவன் இருக்காரு, அவரும் தன் தலையிலே வந்து கொன்னப்பூ வச்சுருந்துட்டாராம். அது கொன்னப்பூவானது மஞ்சள் கலரில் இருக்குமா, அந்த அந்த சிரசோடே வந்து இவர் பாதுகையும் பெருமாளையும் ரங்கநாதனையும் சேவிக்கிறார். அப்போ செவிக்கும்போது இந்த இவர் தலையிலே சூடியதான அந்த கொன்னை புஷ்பமானது, மஞ்சள் நிற கொன்னை புஷ்பமானது பாதுகாதேவி அவ அந்த பெருமாள் திருவடியில் வந்து விழருது. அப்போ பார்த்தாக்கா என்னென்னா, அவன் சொன்னத்தில் புஷ்பம் சமர்ப்பிக்கிறான் மகாராஜா, இவர் சாதாரண கொன்னை புஷ்பத்தை சிரசில் வந்து அதை வந்து திருவடியில் கொண்டு சேர்க்குறாரு பெருமாள் திருவடியில். ரெண்டும் மஞ்சள் கலரில் இருக்குது சுவாமி. இப்போ சொன்னத்துக்கு புஷ்பத்துக்கும் என்னன்னா பக்தி தான் அங்கே முக்கியம், ரெண்டையுமே பாதுகாதேவி ஏற்றுக்கிறாத அந்த பக்தி தான் அந்த இடத்துல முக்கியமாக இருக்குது, பேதம் ஒன்றும் இல்லை. இப்போது நம்மளே இருக்கோம், நமக்கு சக்திக்கு தக்கபடி பெருமாளுக்கு ஒரு ஒரு சரமோ இல்லை நாலு வாழைப்பழமோ சமர்ப்பிப்போம் இல்லையா, கொஞ்சம்
பணக்காரா இருக்கிறவா என்ன பண்ணுவா, ஒரு நல்ல ஆப்பிளோ மாதுளம்பழமோ வாங்கி சமர்ப்பிக்கிறா. அதை விட இருக்க பிறங்காலம் இருக்க சுஷ்டபழம் ரொம்ப காஸ்ட்லியான முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் சமர்ப்பித்து பெருமாளுக்கு ஒரு 50,000 ஒரு பட்டு சாத்தி, பெருமாளுக்கு ஒரு சொர்ணத்தை திருவாபரணம் சாத்தி சந்தோஷக்கரா வாவா. உற்சவங்களில் சாதாரணமாக உற்சவம் பண்ணுற ஏகாசியாக இருக்கிறவங்க அவன் சக்திக்கு தகுந்தபடி ஒரு 500 ரூபாய்க்கு பெருமாளுக்கு ஒரு சின்னதாக ஒரு வஸ்திரம் வாங்கி ஒரு மண புஷ்பத்தை சாத்தி பெருமாளை வந்து அவன் சந்தோஷப்படுத்துகிறான். இப்போ பெருமாள் வந்து அந்த ரொம்ப செல்வந்தர் பண்ணக்கூடியதான அந்த கைங்கரியம் இருக்கு, பெருமாளுக்கு சொர்ணத்தில் ஆபரணம் சாத்தி ஒரு 50,000 ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தி சந்தோஷப்படுறானே, அவனுக்கும் ஒரே அனுகிரகம் தான் பெருமாள் பண்ணுற. அதே மாதிரி இவன் சாதாரண இவன் சக்திக்கு தகுந்தபடி பெருமாளை ஆராதிக்கிறானே, 500 ரூபாய்க்கு ஆராதிக்கிறானே, அவனுக்கும் பெருமாள் ஒரே விதமான அனுகிரகம் தான் பண்ணுறான். பெருமாளிடத்தை தாரதமியமே கிடையாது. குரங்குக்கு அனுகிரகம் பண்ணவன் மதங்க மகரழி ஆசிரமத்தில் கைங்கிரம் பண்ணதான அந்த பாட்டிக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணார் இல்லையா, அவருடைய வைகுண்டத்தை போட்டு சாட்சி பூத்தராயிருந்தார் அந்த இடத்துல. அப்படி அனுகிரகமானது பெருமாளிடத்துல வந்து இவனுக்கு இவ்வளோ பண்ணணும் அவனுக்கு அவ்வளோ பண்ணணும் இல்லை, எல்லாருக்கும் சமமான அனுகிரகமானது இருக்குது. அப்படி இந்த பாதுகை திருவடியில் சாத்தப்பட்டதான புஷ்பமானது ரெண்டு மஞ்சள் கலர் அவ்வளோதான், அங்கே சொர்ணம் சாதாரண புஷ்பம் பேதம் கிடையாது அந்த இடத்துல இல்லையா. அதமாக அவ என்ன பார்க்குறான்னா பக்தியை அந்த இடத்துல பார்த்தா, எனக்கு பக்தியாக பண்ணுறானா அது போர்மை எனக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இன்னொரு 336 ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ரொம்ப புஷ்பானி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி அப்படின்னு சாச்சார். காஞ்சனமயானி அவள்லாம் தங்கத்தை சமர்ப்பித்தா, இவர் கொன்ன பூவை கொண்டு சேர்த்த, ரெண்டுமே மஞ்சள் கடலில் தான் இருக்கு, வேற்றுமை ஒன்றும் இல்லை. ஆனால் பக்தியை தான் பெருமாள் இந்த பாதுகாதேவியம் பெருமாளும் இவளுடைய பக்தியை தான் அந்த இடத்துல பார்க்குறேன்னு சொன்னான். அப்புறம் இன்னும் ஒரு ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், நாகோகசம் சமயித்தும் பரிபந்தி வர்க்கானு நாதே பதம் தொயி நிவேசயதும் பிரவிற்த்தே தொத்சம்சிதாம் விதகஸ்துளசீம் பமந்தி பிரஸ்தான கால ரவான் பிரதமம் திரோபிரதமம் திரேபாஹா பிரஸ்தான காஹரகளவான் அப்படின்னு காஹள வாத்தியம்னு ஒரு வாத்தியம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இந்த அசுராளை கொள்வதற்கு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருவடியில் பாதுகை சாத்துன்னு ஏழ்ற. அப்போது இந்த திருவடி மேலே திருத்துழாய சமர்ப்பிக்கிறார், திருத்துழாயோட வண்டுகளும் சேர்ந்து நிரம்பி இருக்கு. இந்த திருத்துழாய திருவிடலை சாத்தின உடனேவே அந்த வண்டுகள்லாம் உயரம் சப்தத்தோட மேலே கிளம்புறது. அந்த சப்தமானது எப்படி இருக்குன்னா, பெருமாள் புறப்பாடு சமயத்து காகல வாத்தியம் வாசிப்பது போல இருக்கு. காகலம்னா எக்காலம், அது ஒரு வாத்தியத்தோட திருநாமம் அது. அதை தேசிகன் சொல்ல இப்போது இந்த வண்டோட ரீங்காரத்துக்கு ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார் சுவாமி. வண்டோட ரீங்காரத்துக்கு ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். பாருங்கள் அவருடைய கவித்துவம் எப்படி இருக்குன்னு நாம் வந்து விசேஷம். காகலன்றது ஒரு வாத்தியத்தை சேர்ந்தது, ரவான்னா சப்தம், வமந்தினா வண்டுகள் உண்ணு பண்ணுகின்ற காகல வாத்திய சப்தத்தின் போலே இந்த வண்டுகளுடைய ரீங்காரம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக காட்டு. அடுத்த ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். தேவேந்திரனுடைய தோட்டம், அங்கே இருக்கக்கூடிய புஷ்பத்தினுடைய ஆகிருதி என்ன, வாசனை என்ன, அந்த மகரந்தத்துடைய சேர்க்கை என்ன, இதெல்லாம் கொண்டு வந்து இந்த பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறார். கூட வண்டுகளும் வந்திருக்கு. அது என்ன பண்ணுன்னா, வண்டுனா புஷ்பத்தோட தேனும் இருக்கும், தேனை வண்டு சுயச்சொண்டு வண்டு புஷ்பத்தோடு வந்துடுது. பெருமாளுடைய நாபிக்கமலத்தே தாமரை புஷ்பம் இருக்குது, அந்த புஷ்பத்தை சுற்றின் இருக்கு. இது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தாலே உயர்ந்த வாசனையோடு கூடிய உன்னிடத்திலே வந்திருக்கு அப்படின்னா, பெருமாள் நாபிக் கமலத்தில் வந்து உஷ்ணம் இருக்குது, அதுலேயும் தாமரை இருக்குது, அதுலேயும் தேன் இருக்குது. ஆனால் இந்த வண்டுலாம் என்ன பண்ணுது, தேவலோகம் உண்டாக இருந்தாலும் சாட்சாத் ரங்கநாதருடைய சாத்தின்னக்கூடிய பாதுகையினுடைய திருவடியை மகிமையாக தெரிஞ்சுண்டு இந்த எம்பெருமானுடைய நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடியதான அந்த தாமரை புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ரசிக்கும்படியான தேனை கூட விட்டுட்டு இந்த பாதுகையினுடைய ஸ்பரிசம் வேண்டும் என்று அவை அறிந்து, ஏன்னா பாதுகாதி வாசனையோடு இருக்கா, அதனாலே இதை விட இது நன்னா இருக்கே அப்படின்ட்டு எம்பெருமானின் நாபிக் கமலத்தையும் திரஸ்காரம் பண்ணிட்டு
இங்கே வந்து இந்த திருவடியிலே பாதுகையை வந்து ஆசிரியிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். நல்லது கெட்டது எதுன்னு ஆச்சாரால் சொல்லி தான் தெரியும் நமக்கு இல்லையா. அப்போது நல்ல அறிந்த மகங்கள் எனக்கு பிரம்ம பட்டமே கொடுத்தாலும் வேணாண்டா, எம்பெருமான் திருவடி சாஸ்வதம், அவனுடைய திருவடி சேர்க்கையாலே நான் பரவத கங்கீரம் வேணும்னு தான் நினைப்பான். அதே போல எம்பெருமானுடைய அற்புதமான நாபிக்கமல சரோஜமான என்ற புஷ்பம் இருந்தாலும், இந்த ரீங்காரமிட்டு சுத்தி கொண்டிருக்கிற வண்டுகள், தேவலோகத்து வண்டுகள் யாவையும் எம்பெருமான் திருவரங்கன் சாத்தி கொண்டிருக்கதான அந்த பாதுகாதேவியை வந்து ஆசிரியிக்கின்றன சுவாமி தேசியன். ரங்கே சபாத பரிபோக சுஜாசகாந்தா சம்பிராபிய தேவி பவதீம் சகதிவ்ய புஷ்பைகி நிச்சோபதரிசிதரசாம் நகிலாத்ரியந்தே நாபி சரோஜம வினந்தன சஞ்சரிகாக. நந்தன சஞ்சரிகாக ஆதரி, அதாவது அதை திரஸ்காரம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கா சுவாமி. அப்படின்னா திருவடியோட மிகுமை பெருமாள் நாபிக்கு அவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக தெரிகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு போக்கியமான வஸ்துவாக அந்த பாதுகாதேவியை நமக்கு காட்டி கொடுத்துருக்கார். இன்னும் நிறையா விஷயம் சாய்க்கிறார். பறக்கா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அற்புதமான விஷயங்கள். இது காலட்சேபத்தை கேட்டால் தான் நம்மளால் முடியும். ஆனால் இன்னொரு இடத்த ரொம்ப அற்புதமாக சாய்ச்சார். பெருமாள் திருவீதி பரப்பாடு கண்டருள்றார். அப்போது வெண் தாழை மடல்கள் தாழம்பூ இல்லையா, தாழம்பூவை கொண்டு வந்து அழகாக கட்டி ஒன்று ஒன்றா சேர்த்து கட்டி பெருமாளுக்கு நாளில் கட்டிக்கு சமர்ப்பிக்கிறான். அது வந்து பெருமாள் திருவடியில் கொண்டு சமர்ப்பிக்கிறான். அப்போது இந்த சிவனா பெருமாளுடைய பிரதம பக்தன் என்ன சொல்லப்பட்டதான சிவன் இருக்காரு, அவர் பெருமாளை வந்து சிரசா வணங்குறார். அவர் கலையில் என்ன, அவர் தலையில் என்ன இருக்குன்னா சந்திரகலை இருக்குது. பிறைச்சந்திரன் சூடின்னு இருக்க, பிறைச்சந்திரனை சூடின்னு இருக்கார். அந்த பிறைச்சந்திரனும் இந்த பக்தாளாலே சமர்ப்பிக்கப்பட்டதான தாழை மடல்களும் சேரும்போது, தாழை மடலில் ஒரு பிறைச்சந்திரமாக இருந்தால் இருக்கும் சின்ன கூம்பா தெரியும் இல்லையா, முள்ளு இருக்கும் அதில். இந்த பிறைச்சந்திரனானது பாதி சந்திரன் இருக்குது, அர்த்த சந்திரன்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். இந்த அர்த்த சந்திரனும் இந்த பிறைச்சந்திரன் போல இருக்கக்கூடியதான இந்த தாழை மடல்கள், வெண் தாழை மடல்கள் இருக்கே, இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு பூர்ணச்சந்திரன் போலேயே காட்சி கொடுக்கறதுப்பா உன்னுடைய அனுகிரகத்தாலேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இங்கே சாய்க்கிறேன். பெண்ணதி சமய லக் பெண்ணதி சமய லக்னாம் பாதிகே மௌலி சந்திரானு அப்படின்னு 342 ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்படியானது பாதுகாதேவன் அனுகிரகத்தாலே ஒரு பாதி சந்திரன் கூட முழு சந்திரனாக்குறார். அதனாலே இந்த ரெண்டு பக்தாலும் இவா ஒரு பாகம் அவா ஒரு பாகமாக இருந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது ஒரு பூர்ணச்சந்திரனை போலே அந்த சமர்ப்பிப்பதான புஷ்பமானது இருக்குது, வெண்தாழை மலர்களும் இருக்குது, அதற்கு தக்கபடி சிவனாரின் தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறதான சந்திரகலையும் சேர்ந்ததாலே ரெண்டு அர்த்த சந்திரன் சேர்ந்துனா ஒரு பூர்ணச்சந்திரன் ஆறுதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக சாய்ச்சிருக்கார் அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப இன்னும் விசேஷமானது காமதேவனை பற்றி ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். என்ன ஸ்லோகம்னா இதுதான் 349 ஸ்லோகம். இந்த புஷ்பபதியோட பூர்த்தி ஆறுது. விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு அர்த்தம் சொல்கிறேன். நடிகன் கிம் புஷ்பை துளசை தலைரபிகிருதம் துர்வாபி தூரே ஸ்திதா தும் பூஜாசு முகுந்த பாது கிருபயா தும் காமதேனு சதாம் பிரத்யக்ராக்ருத தர்ப பல்லவ கிராசாபிலோஷான்முகி தேனு திஷ்டது சா வசிஷ்ட வசிஷ்ட பவன் பாரோபகண்டஸ்தலே. வசிஷ்ட பவனம், வசிஷ்டரோட வீடு, அது வாசல் இருக்கு. அந்த வாசப்படி கண்டஸ்தலே தேனுகுன்னு பதம் போட்டிருக்கு. விஷயம் என்னன்னு கேட்டால் அதாவது இந்த பாதுகாதேவிக்கு எத்தனையோ பேர் ஆராதிக்கிறார். எவ்வளோ பக்தால் நம்ம போல பிரியமானவள் ஆராதனம் பண்ணுறான். அப்போது நம்மள சக்திக்கு என்ன, ஒரு பில்லையோ ஒரு சிறு துளசியையோ ஒரு சின்ன புஷ்பத்தையோ ஒரு பதார்த்தத்தையோ கொண்டு அவளுக்கு வந்து சமர்ப்பிக்கணும். ஆனால் அந்த தேவிக்கு பாதுகாதேவிக்கு அதெல்லாம் அபேட்சிதம் இல்லை. அது இல்லாமையே சகல பலனையும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியானது இருக்குது. ஆனால் இந்த வசிஷ்டர் ஆசிரமத்தில் வசிஷ்ட பவனத்தினும் வசிஷ்ட பவனசிய புறத்தக அந்த வாசல் துவாரத்துக்கு எதிர்க்கிற அந்த காமதேவன் நித்தியம் வந்து நிற்கிறது தான். வசிஷ்டர் என்ன பண்ணுவார், அந்த இளம் தர்ப்பம், அப்போ அந்த தர்ப்பத்தை அதுக்கு ஒரு ஆகாரமாக கொடுக்குற அருகம்புல்லுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஆகாரமாக
கொடுக்குது வசிஷ்டர். அந்த ஆகாரத்தை அது நித்தியம் வாங்கிண்டு வசிஷ்டருக்கு அண்டருடைய வைதிக கர்மாவுக்கு தேவைப்பட்டதா அனைத்து மங்கள வஸ்துக்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு காமதேனு. ஆனால் அந்த காமதேனு என்ன, வசிஷ்டருக்கு அளிக்கக்கூடியதான அந்த இளம் தர்ப்பத்தை வாங்கிண்டு தர்ப பல்லவ இளம் தர்ப்பத்தை கொஞ்சமாக வாங்கிண்டு ஒரு ஆகாரம் வாங்கிக்குது, அது வாங்கிட்டு ஒரு அனுகிரகம் பண்ணுறது. ஆனால் நம்மளுடைய ரங்கனுடைய திருவடி ஆச்சரியக்கும் பாதுகா தேவியானபடி என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, நம்ம சமர்ப்பிக்கும் புஷ்பம் அருகம் பொல்லு பழங்களெல்லாம் அது வந்து அவளுக்கு என்ன அவசியகம் தத்திர, அதை என்ன பண்ண, இது எந்த ஒரு அபேட்சையும் இல்லாமையே நம்மளைப் போல பரம பாகவதாளுக்கு நிர்ஹேதுகமான கிருபை பண்ணுறா. நிர்ஹேதுகமான எதையும் அபேட்சிக்காமல் பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு வையீந்தால் அறமளதென்றியம்பார் கறக்கும் கருத்துரை தேசியருக்கு அண்டட நம்மையன்னு சுரக்கும் சுரவைகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதேன்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார் தேசிய பிரபந்தத்தில். எதையுமே எதிர்பார்க்காத நம் ஆச்சாரியர் நமக்கு ஞானம் என்ற பாலை வார்க்கிறான்னு சொன்னார். அதே போல இந்த காமதேனுடைய மேம்பட்டவளான நம்முடைய சாட்சாத் பாதுகாதேவி பிராட்டி நம்மளிடத்தேந்து ஒன்றையுமே அபேட்சிக்காமல் நமக்கு சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறார் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாசனத்துடைய திருவாக்கம் அமையிறது. அந்தத்தில் முகுந்த பாது கிருபையா தும் காமதேனு சதாம் அப்படின்னு போட்டார் அந்தத்தில். அது மாதிரி இந்த பாதுகியனுடைய பெருமையை இந்த நம் வாயால் சொல்லி மாலாது, ஒரு லட்சம் ஒரு ஸ்லோகம் ஒரு கோடி ஸ்லோகம் கூட பண்ணனி வச்சிருப்ப, ஆனால் சுவாமி நம்மாழ்வார திருவாய் மொழியானது 1102 பாசனம் தான் பண்ணியிருக்கப்பா, அதனால் நீ என்னப்பா அதுக்கு சாமியமாக 1000 ஸ்லோகம் பண்ணு போகிறோன்னு அந்த பாதுகாதேவி சுவாமி தேசிகரை நியமித்து இந்த ஸ்லோகங்கள் நமக்கு கொடுத்துருக்க. அப்படின்னா அவர் பெருமை இன்னும் எவ்வளோ பேசப்படணும் பாருங்கோ. புஷ்பம் சமர்ப்பிக்குது அந்த பத்ததி, இந்த புஷ்பத்தாலே பாதுகாதேவி எவ்வளோ பிரீத்தி அடையிறா எவ்வளோ அனுகிரகம் பண்ணான்னு காட்டுறதுக்கு ஒரு 30 ஸ்லோகம் 29 30 ஸ்லோகம் போட்டவருக்கு பாதுகியருடைய மற்ற பெருமையும் தேசத்துக்குனா எவ்வளோ விஷயம் இருக்கும் தேசிகன் திருவள்ளத்தில். ஆனால் அதெல்லாம் வானாம் போகும், இது மட்டும் பண்ணும் போகிற நியமனத்தாலே சுவாமி தேசிகன் 1008 ஸ்லோகத்தோடு நிறுத்திட்டார் நமக்கு. அதனால் இன்றைய தினத்தோடு இந்த புஷ்ப பத்ததியானது நமக்கு பாதுகாச கஷ்டம் நிறைவுறது. அதுக்கு அடுத்தது 13வது பத்ததியானது வராக பத்ததியை நம்ம நாளை தினம் செவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.